வணக்கம். இன்னும் ஒரு திருவம்பாவை நாளிலே உங்கள் எல்லோரோடும் இணைந்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. திருவம்பாவையினுடைய முதலாவது பாடலிலேயே வரக்கூடிய ஒரு அடியைத்தான் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு அது திருவம்பாவையிலே பேசுகின்ற பல விடயங்களை பார்க்க போகிறோம். திருவம்பாவை என்பது என்ன? இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இறைவனுடைய அடியாராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லது பல பெண்களை, இறைவனுடைய அடியாராக இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் அதிகாலையிலே எழுந்து இறை சிந்தனையோடு நீராடப் போவோம் வா என்று துயிலிலே இருக்கக்கூடிய பெண்ணை துயில் கலைந்து எழுந்து வருமாறு அழைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் திருவம்பாவை பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த பெண்ணை உறக்கத்தில் இருக்கிற பெண் யார் என்பதையும் திருவம்பாவை பாடல் வழியாகவே நாங்கள் பார்க்கலாம். அந்த பெண் இறைவன் மீது அன்புள்ளவளாக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு பெண். வந்திருப்பவர்கள் யார்? இறைவன் மீது அன்புள்ள பெண்கள். இறைவனுடைய திருநாமத்தை அதிகாலையிலே எழுந்து பாடிக்கொண்டு நீராடப் போவதற்கு போகின்ற பெண்கள். இறைவனுடைய அடியவர்கள் என்று சொல்கிற பொழுது தங்களுக்கு மட்டுமே இறை இன்பம் கிடைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாது நினைக்கக்கூடிய அடியவர்கள், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இறை இன்பம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், அதனால் எல்லோரையும் நாங்கள் ஒன்று சேர்த்துக் கொண்டு இந்த இறைவணியிலே போக வேண்டும் என்கின்ற நற்சிந்தனை உள்ள அடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் வருகிற பொழுது இந்த திருவம்பாவையிலே இருக்கக்கூடிய சில அணுகுமுறைகளை பார்த்தால் மிகச்சுவையாக இருக்கும். ஒருவனை எப்படி, ஒரு மனிதரை எப்படி ஊக்குவிக்க முடியும்? முதலிலே அந்த மனிதனுக்கு தான் யார் என்பதை உணர்த்த வேண்டும். சுவாமி விவேகானந்தர் ஒரு கதையை சொல்லுவார் என்று சொல்லி அந்த கதையை பல நாடுகளிலே பல வரவழியாக வந்திருக்கக்கூடிய கதையாக இருக்கலாம். சுவாமி விவேகானந்தர் சொன்ன கதைகள் என்ற ஒரு கதையை அடிப்படையில் நான் அதை பார்த்திருக்கேன். ஒரு சிங்கம் ஒன்று ஆட்டு மந்தையை வேட்டையாடுவதற்காக போகிறது. சிங்கத்தை கண்டவுடன் ஆடுகள் எல்லாம் தெரித்து விடுகின்றன. இந்த ஆடுகளோடு சற்று ஒரு பெரிய சிங்கம் ஒன்று ஓடிக்கொண்டு இருப்பதை அந்த சிங்கம் பார்க்கிறது. இப்போ பசியோடு வேட்டையாடுவதற்கு போன சிங்கத்துக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. எதற்காக ஒரு சிங்கம் என்னை பார்த்து ஓடுகிறது? அது ஆடுகளைப் போலவே கத்துகிறது, ஆடுகளைப் போலவே உணவருந்துகிறது, ஆடுகளைப் போலவே பதுங்குகிறது. இதை பார்த்து தாங்க முடியாத சிங்கம் ஆடுகளை விட்டு விட்டு ஓடிப்போய் இந்த சிங்கத்தை பிடித்தலாம். பிடித்து கொண்டு போய் சிங்கத்தை ஒரு ஓடைக்கரையில் எடுத்துக்கொண்டு போய் சிங்கத்தை காட்டி சொன்னதா, நீ சிங்கம், நீ ஆடு அல்ல, நீ அந்த ஆடுகளை வேட்டையாடுவதற்காக பிறந்தவன், நீ அந்த ஆடுகளோடு சுமரிகளாக வாழ்வதற்கு பிறந்தவன் அல்ல என்று இந்த சிங்கத்துக்கு தான் யார் என்பதை உணர்த்தியதாக அந்த கதை கூறும். அதாவது நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உண்மையான வலிமை என்ன, உங்களுடைய இயல்பு என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக அந்த கதை உருவாக்குங்கள். அதே போலதான் திருவம்பாவையிலே பார்த்தீர்கள் என்றால் பல பாடல்களிலே மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் என்றால், நீ எப்படிப்பட்ட அடியவள் என்று தெரியுமா, நீ எப்படிப்பட்ட அன்புள்ளவள் என்று தெரியுமா, நீ எப்படியெல்லாம் அன்பாக பேசுவாய் என்று தெரியுமா, நீ எவ்வளவு உறுதியாக உடைய பக்தி இருந்தது என்று தெரியுமா, அப்படிப்பட்ட நீ எதற்காக இப்படி இந்த பூதார் அமளிக்கு, இந்த மெத்தைக்கு உன்னை தத்து கொடுத்து விட்டது போல இப்படியே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்வது போல இருக்கும் இந்த பாடல். சில வேளை சில வார்த்தைகள் நெஞ்சை தைப்பது போல மெல்ல 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 வாழைப்பழத்தில் யோசித்து போல சொல்வார்கள். அதே போல இந்த மெல்ல மெல்ல மனதை ஆழமாக தைக்கக்கூடிய மாதிரி அவர் பாடல்களை சொல்லியிருப்பார். இதுல எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, நிறைய பேருக்கு நாங்கள் எங்களுக்கு பக்தி என்ற எந்த விடயத்திலேயும் எங்களுக்கு அதிகம் ஈடுபாடு இருப்பது போல, ஆர்வம் இருப்பது போல, நாங்களே முன்னின்று செய்வோம் என்பது போல எல்லாம் பேசிக்கொள்வோம். ஆனால் செய்ய வேண்டிய நேரம் வருகிறது செய்வதற்கே. சில பேர் நாங்களே நின்று நடத்தி கொடுப்போம் என்று எல்லா வாக்குகளையும் கொடுப்பார்கள், ஆனால் வேலை நடக்கும் நேரத்தில் ஆக்களுக்கு காணவே கிடைக்க முடியாது. இந்த நிலைமையை, இதே சந்தர்ப்பத்தை மாணிக்கவாசகர் திருவம்பாவையில் சொல்வார். மிக அழகாக இருக்கும் காட்சி என்ன? இப்ப எப்பொழுதும் குறைவுடைய திறமைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், நீங்கள் உண்ட பற்றியும் யோசிக்க தேவையில்லை, நாளைக்கு நானே வந்து உங்களை எல்லாம் எழுப்புவேன், நீங்கள் எழும்ப மாட்டீங்கள் எனக்கு தெரியும், நான் வந்து உங்களை எழுப்புவேன், நாங்கள் எல்லாம் போகணும், இப்படி இப்படி இருந்தென்ன செய்யப்படுங்கள் அப்படி என்று சொல்லி அந்த மிக பெருமையாக தானே எல்லாவற்றையும் நின்று நடத்துவேன் என்று மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக பேசக்கூடிய ஒரு பெண் பேசிய பெண். அடுத்த நாள்
அறவும் இல்லை, எழுப்பவும் இல்லை. இப்ப அவ அந்த வீட்டு வாசல்ல வந்து மற்றவர்கள் நிற்கிறார்கள், அவையே அவைக்கு கதவு திறக்க கூட தயாராக. மானே நீ நின்னலை நேரில் வந்து நானே உங்களை எழுப்புவேன். நேற்று நீ சொன்ன நானே வந்து நேரில் வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொல்லி சொன்னேன். மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே இப்ப வெக்கமே இல்லாமல் என்ன செய்யறா தெரியுமோ, போனாதிசைபகனாய் நீ எங்க போனியே தெரியலையப்பா, நீ எங்க போனியே தெரியலையப்பா. இன்னும் புலந்துன்றோ உனக்கு இன்னும் விடியலையா, எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. நீ எல்லாருக்கும் முதல் உனக்கு முடியும்னு சொன்ன, நீ முடிய முதல் வந்து எழும்பலையெல்லாம் எழுப்பி விடுவோம்னு சொன்ன, இப்ப போன திசை பகலாய் எங்க போனியே தெரியலையப்பா. இப்ப பாரு ஒரு பக்தி இலக்கியத்துக்குள்ளே ஒரு பக்தி இலக்கியங்களை யாரை வைத்து சொல்லுகிறார், இளம் பெண்களை வைத்து சொல்கிறார். இளம் பெண்கள் வழியாக சொல்லுகிற பொழுது அந்த பெண்களுக்கே இருக்கக்கூடிய விளையாட்டும் வெள்ளலும் அந்த மென்மைய உணர்வுகள் எல்லாவற்றையும் பாடல்களில் கொண்டு வரப்பட்டுள்ளார். எவ்வளவு அழகாக கொண்டு வருகிறார். அது கவிஞர்களுடைய சிறப்பு. மணிக்கவாசகன் ஒரு ஒரு சமயக்குறவன் ஞானி மெஞ்ஞானி இறைவன் ஆட்கொள்ளப்பட்ட அந்த அருட்கொடை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்த்தாலும் கூட ஒரு அற்புதமான கவிஞன் இவ்வளவு அழகாக அதை சொல்வார். அந்த பெண்களாக அவை பெண்களுடைய மனநிலையிலேயே முழுமையாக போய் அந்த கவிதை எழுதியிருக்கிறார். மானே நின்னலை நேரில் வந்து நானே உங்களை எழுப்புவேன் என்றாலும் நானாமே போனதை செய்வகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலவே புறவே அறிவறியான் தானே வந்து நம்மை தலையெழுத்து ஆட்கொண்டனும். இறைவனுடைய பெருமைகள் யாரும் அறிய முடியாத வண்ணங்களை வந்து அவனை ஆட்கொள்ளக்கூடிய இறைவனுடைய அவனுடைய பெருமையை வான்வார் கடல் பாடி வந்தோருக்கு உன் வாய்தளமாய். நாங்கள் வந்துட்டோம், அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டு நாங்கள் வந்து விட்டோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு உன்னுடைய கதவை தர உனக்கு கேட்கவில்லையா? நாங்கள் எல்லாம் வந்து நின்று இப்படி செய்யறமே, இவ்வளவு பெருமைகளை பேசுகிறோமே, இவ்வளவு சொன்ன உனக்கு தெரியவில்லையா? நீ ஒரு உண்மையிலேயே பக்தி உள்ளவள், அன்புள்ளவள், ஆனால் உனக்கு ஏன் தெரியவில்லை? அப்பொழுதுதான் மணிக்கவாசகர் இருக்கின்ற எண்ணம் ஒரு ஒரு 50 பேர்கள் முதலாவது பாடலிலேயே சொல்கிறார் என்றார். இறைவனுடைய பெயரை சொன்ன உடனேயே உருவக்கூடியவள் நீ, அப்படிப்பட்ட நீ ஏன் கேட்காம இருக்கிறாய்? அப்ப உன்னுடைய செவி வன்செவியாக இருக்குமோ, காது கேட்காம போயிருக்குமோ, அது நல்ல விஷயங்களை கேட்கிற இயல்பு இந்த காது இல்லாம போயிருக்குமோ? மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதவன் வார்கடவுள் வாழ்த்திய வாழ்த்தொழிப்பு. அப்ப மாதவனை வாழ்த்திய வாழ்த்தொழிகள் கேட்ட பிறகு கூட உன்னுடைய செவிகள் கேட்கவில்லையா? இப்ப இன்னொரு விடயத்தை கொண்டு வருகிறார் இந்த இடத்திலே பாருங்கள். எப்பொழுதும் மனிதர்களுக்கு தங்களை யாரோட ஒப்பிட்டு பேசினார். அங்க வேற அவர் எப்படி செய்தார், இங்க வேற இவர் எப்படி செய்தார் சொன்னால் அது தரக்கூடிய அந்த ஊக்குவிப்பு உந்தமும் சற்று கூடவாகவே இருக்கு. மாணிக்கவாசகர் முதலாவது பாடலேயே அதைத்தான் சொல்வார். என்ன செய்வார் என்றால், ஆதியும் மந்தமும் இல்லாத அருப்பெரும் சோதியை யாம்பார கட்டியையும், நாங்கள் ஆதியும் மந்தம் இல்லாத பெரிய சோதியை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம், நீ கேட்டுக்கொண்டிருந்தும் மாதையே வளருதியோ வன்சவியோ நினைச்சவியா. அப்ப அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதும் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய செவியிலே கேட்காதா அல்லது வன்சவியா அல்லது என்ன நல்ல விஷயங்களை கேட்கிற தன்மை இல்லாம போயிட்டா என்று சொல்லிவிட்டு, இப்ப இன்னும் ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கிறது, அவளுடைய ரெஸ்பான்ஸ், அது அவள் எப்படி என்ன செய்கிறாள் என்பதை பாடலே சொல்வார். மாதேவன் வார்கடவுள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டதுமே, தூரத்துல போய் கேட்டு கடந்த வீதியுடைய தொடக்கத்திலே அது வருகிற பொழுது கேட்டவுடனேயே விம்மி விம்மி நீ மறந்து போதா ரமணியின் மேல் முன்றும் புரண்டும் கிடந்தீங்கள் ஏதேனுமாக ஆள் கிடந்தாள். அப்ப அவளுக்கு இன்னொரு பெண் அதை கேட்ட உடனேயே உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திக்கமுக்காளி மெய் மறந்து போய் கிடக்கிறாளே, அவள் அப்படி இருக்கிறாள், நீ இப்படி இருக்கிற, ஒரு காது கேட்காதா, கேட்காம போயிட்டுதான், மறந்து போயிட்டியா, அப்படி என்று அந்த முதலாவது பாடலையை நெஞ்சை தைப்பது போல ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். அதுக்கு பிறகு இந்த நெல்நிலை பாடல்கள் நேற்று வந்து வாக்கு கொடுத்தாயே, வாக்கை தானாய் வாக்கு தந்தவள் ஏனோ வாக்கு முறிவிட்டாயே என்று சொல்லி அந்த பாடல்கள். இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது, மூன்றாவது பாடல். அது இந்த பெண்ணுடைய இயல்பை, இன்னொரு பாடல் இருக்கிறது அந்த பெண்ணுடைய இயல்பை
கூடும். எப்படிப்பட்ட அன்பை நீ வைத்திருந்தாய், ஆனால் நீ இப்படி செய்கிறாயே என்று அந்த பாடல். சின்னங்களுக்கேற்ப சிவன் என்றே வாழ்ந்திருப்பாய். இப்ப சிவனை பற்றிய பெருமைகளை சொல்ல கேட்ட உடனே, சிவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இப்படி இருப்பான், அப்படி இருப்பான் என்று சொல்ல கேட்ட உடனேயே நீ என்று வாயை திறந்து விடுவாய். அவ்வளவுக்கு உனக்கு ஆச்சரியமும் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணி. தென்னா என்ன முன்னந்தீசேர் வழுகப்பாய். ஒரு ஒரு இந்த பாடகரியை நான் ஒரு 10 தரம் படித்திருக்கேன். அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அந்த பாடலுடைய அழகு இருக்கு. தென்னாவென்னா முன்னந்தீசேர் மழுகப்பா என்றால், தென்னாருடைய சிவனை என்றோ அல்லது என்னவன் என்றோ உறைவனை பெருமையாக நாங்கள் சொல்ல தொடங்க முதல், தென்னா என்னா முன், தென்னா என்னா முன் தீசேர் மழுகப்பாய். அப்ப நெருப்பிலே போட்ட முழுகி கூட உருகி விடுவாய். எப்ப இறைவனுடைய பெயரை சொல்ல தொடங்கு முதலே, அவருடைய புகழை சொல்ல தொடங்கு முதலே நீ நெருப்பிலே போட்ட மழுகை போல ஒருவர் விளக்கு விடுவார். அவ்வளவு அன்பு, அவ்வளவு பக்தி, அவ்வளவு பேரவா இருக்கக்கூடிய நீ என்ன நடப்பு எனக்கு ஏன் பேரு காது கேட்க. என்னானை என்னறையன் இன்னமுதன் என்று எல்லாமும் சொன்னோமே. தென்னான்னு சொல்றதுக்கு முதலே ஒரே வழிவ நீ எங்களுடைய தலைவன் என்கிறோம், எங்களுடைய அரசன் என்கிறோம், இன்னமுதன் என்கிறோம், எல்லா புகழையும் பெருமையும் சொல்லி பாடிக்கொண்டு வாசல் இருக்கிறோம். நீ நித்திரை ஒன்று ஒன்றிருக்கிறாய், எப்ப காது உனக்கு போயிட்டு அதுதான் நடந்திருக்கு, இல்லை என்று சொன்னா நீ படும் இருப்பிய பணி இது கூட தாங்க மாட்டியே என்று அந்த நுட்பமான உணர்வுகளோடு பேச வருது திருவம்பாவையினுடைய பேரழி. இதை பேசிக்கொண்டே இருக்கலாம், இந்த ஒரு வரியை வைத்தே இந்த நாள் முழுக்க பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு அத்தியாயத்திலே சந்திக்கும் வரை உங்களோடு இருந்து கொள்ள வேண்டும் என்கிறேன்.